வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்டர் காஃபி கிச்சனுங்க. இன்றைக்கி நாம் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேனைக்கிழங்கு வறுவலுங்க. சேனைக்கிழங்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இட் ஹேஸ் அ வெரி யூனிக் டேஸ்ட்டுங்க. அதை சாப்பிட்டா தான், அதை ஒரு சாப்பிட அப்படியே உள்ளாருக்க போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அது மாதிரியான ஒரு ஐட்டம். அதனுடைய ஃப்ரை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே வந்து 3/4 கிலோ சேனை வச்சுருக்கேங்க, சேனைக்கிழங்கு. இந்த சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்தமாதிரி சைஸில், லார்ஜ் சைஸில் ஒரு 10-12 கிழங்கு வளையும் வருதுங்க. 3/4 கிலோ, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க, சால்ட்டு தேவையான அளவு. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 கப்பு வந்து நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் எடுக்கும், ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக பண்ண போகிறதுனால. இது இப்போ இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். கொதிக்கிற தண்ணியில் இந்த சேனைக்கிழங்கெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுருவோங்க. கொஞ்சம் நிமிஷம் நம்ம வேக வச்ச அந்த கிழங்கை இப்போ பாருங்கள், நான் ஆவி வருது, அது அப்படியே கொஞ்சம் ஈஸியாக வருது பாருங்கள், எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. ஸோ இது 15 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி எல்லாம் வந்துடும். இப்போ இந்த கிழங்கை நாம் பார்த்திங்கன்னா, அழகாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 கப்பு வச்சுருந்த எண்ணெயில் கொஞ்சம். இதை எல்லாத்தையும் நல்லா போட்டு பரட்டிக்கிட்டோம்னா, இந்த பொடி எல்லா பீஸ்லேயும் போய் நல்லா ஒட்டிக்கிட்டு வறுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தான் ஒத்தையாக எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், எல்லாம் ப்ரௌன் ப்ரௌனாக ஆகிட்டுருக்கு பாருங்கள். அங்கங்கே பாருங்கள், சேனை வறுவல் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், ரெடிங்க. இதை பிளேட் பண்ணிடலாம். இப்போ சேனைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நாம் இப்போ நீங்களும் இந்த ரெசிபியை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கான்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஃபீட்பேக்கு தாங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோடு உங்களை விரைவில் சந்திப்போம். வணக்கம்.